हेलो फ्रेंड्स, वेलकम टू ராதிமா கிச்சன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சேமியா கேசரி பார்க்க போறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்கா பண்ணிடலாம். வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு கப்புக்கு நான் சேமியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வறுத்த சேமியாவா இருக்கட்டும் இல்ல வறுக்காததா இருக்கட்டும், ஒரு கப்புக்கு அளந்து வச்சுக்கோங்க. முக்கால் கப்புக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா முக்கால் கப்பு கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல இன்னும் திகட்டெல்லாம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நெய் தேவையான அளவு. நம்ம வந்து அந்த ரெசிபிக்கு இந்த முந்திரி வறுக்கிறதுக்கு அப்புறம் இந்த சேமியா வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஒரு 2 டேபிள்லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குங்குமப்பூ நல்லா சுட சுட தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நம்ம வந்து குங்குமப்பூ தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேமியா கலர், அந்த கிச் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஒரு கேசரி கலர் வேணும்னா நீங்கள் கேசரி கலரை சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல. இந்த ஃப்ரெஷ்ஷான குங்குமப்பூவை தண்ணியில் கலந்து ஒரு எல்லோ கலர் வரும். ஸோ இதை மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். அண்ட் செமோலினா வந்து நம்ம வறுத்துட்டு தான் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப்பு செமோலினாக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படும். 1:2 அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுமே முதல்ல நம்ம இந்த முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் முந்திரி தான் சேர்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பாதாம், பிஸ்தா இல்லை வேறு என்ன நட்ஸ் வேணுமோ, திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ பேன் சூடாகும் போது கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு கால்வாசி சேர்த்துட்டு முந்திரியை சேர்த்துருங்க. முந்திரியை சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். ஏன்னா முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்து கலர் ரீச் ஆனால் போதும், இதுக்கு மேலே கொண்டு போயிடாதீங்க, நல்லா இருக்காது. இதை வந்து ஒரு நம்ம வந்து எடுத்த முந்திரியிலேயே வந்து அந்த பவுல்லையும் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ள சேமியாவை சேர்த்துடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் லைட்டாக கொஞ்சம் அதுலேயே நெய் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு ரவையை உள்ளே சேர்த்துருங்க. இந்த சேமியா உள்ள சேர்த்துருங்க. ஸோ சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்த சேமியாவா இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, ஏன்னா சேமியா வந்து இதாகிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா அந்த கலர் வர தொடங்கிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம், உடனே தண்ணி சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி எந்த பவுலில் நீங்கள் அளந்தீங்களோ அதே பவுலில் நான் 2 கப்புக்கு அளந்து வச்சிட்டேன். ஸோ சுடு தண்ணி நல்லா ஜக்கில் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்ருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேமியா வந்து நல்லா வெந்து வந்ததும் நம்ம அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு வருது. இது வந்து தண்ணியெல்லாம் அந்த சேமியா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகி வரட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முக்கால்வாசி சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது சேமியாவில். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குங்குமப்பூ கரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் கரைச்சிருக்கனால அதுவும் சேர்ந்து கொதிச்சு நல்லா வந்து வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப குழச்சிடக்கூடாது நீங்கள். சேமியா கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப்பு சுகர். இங்கே இன்பிட்வீன் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரானுலேட்டட் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்போ நாட்டு சர்க்கரையில் பண்ணணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகரில் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்ருங்க சுகரை போட்டதும். பாருங்க சுகர் போட்டதும் கரையும், கரைஞ்சு அப்படியே ஒன்று சேர்ந்து வரணும். சுகரை வந்து ரொம்பவும் டூ மச்சாகவும் குக் பண்ணிடக்கூடாது. ஒன்று சேர்ந்து வர ஸ்டேஜில் எடுத்துடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்ம வந்து 1 ஸ்பூனுக்கு கீ சேர்த்துக்கலாம். அந்த ஒன்று சேர்ந்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து
முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா வந்து குக்க ஆயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பிஞ்சுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு லைட்டா சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்து நம்ம அந்த சுகர் போட்டோம் இல்லையா, அது தண்ணி மாதிரி இருந்துச்சு, அப்படியே திக் ஆயிட்டே வருது பாருங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும், ஏன்னா வந்து நீங்க விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா ஓவர் குக் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு கல்லு மாதிரி ஆயிரும். எப்பவுமே வந்து அந்த சுருண்டு வர ஸ்டேஜ், அந்த சுகர் எல்லாம் வந்து நல்லா வந்து ஒன்னு சேர்ந்து சுருண்டு வரும்போது நீங்க டப்புன்னு எடுத்துடணும். பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. சேமியா கேசரி இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா இந்த ஃப்ளோல இருக்கணும். என்னதான் வந்து சுருண்டு உங்களுக்கு குக் ஆகி வந்திருந்தாலும் இப்படி நீங்க கரண்டியில் எடுத்து விடும்போது ஃப்ளோவாகவும் இருக்கணும். இதுதான் பதம். ரொம்ப டைட்டாகவும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆகட்டும் இல்லை பிஸ்தாவாகட்டும் எது இருக்கோ நீங்கள் எதை வறுத்து வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்து கலந்துருங்க. ஸோ எங்களுக்கு வந்து நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், உள்ளே நிறையா இருந்தால் அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அழகாக பாருங்கள் அப்படியே சுருண்டு வருது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்புறம் சர்வ் பண்ணியாச்சுங்க நம்மளுடைய சேமியா கேசரியை. உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். நட்ஸோட சாப்பிட எல்லா இடமும் நட்ஸாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு பகுதி எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலராக. வாயில் வச்சாலே அப்படிக்கே வந்து கரையுது, அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், சி யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி.